வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில வந்து நிறைய ப்ரோக்ராம், நிறைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் இருக்குது. அடிக்கடி சோர்ந்து போகும், அடிக்கடி சோர்ந்து போகிறோம். ஏன் அடிக்கடி சொன்னால், நம்ம காண்கின்ற உலகத்தில் வாழ்ந்தனால ஏ நமக்குன்பாக இருக்கிற இந்த ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், இருக்கிற தருத்திரங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், தேவைகள் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இதை பார்த்து பார்த்து என்ன ஆகுது என்றால், ஐயோ இந்த தேவையை எப்போ சந்திக்க போனோம், நான் எப்போ சம்பாதிக்கிறது, எப்போ ஜாப் நான் ரன் பண்ணுறது, எப்போ நான் வளர்க்குறது, எப்போ இந்த ஊழியத்தை நான் ரன் பண்ணுறது, ஐயோ இப்படி இருக்குதே, ஸ்தம்பிச்சிருக்குதே, இந்த ஆலயத்தை, இந்த வீட்டை எப்போ நான் சபையை கட்டி எழுப்புறதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து பார்த்து அப்படியே பலவீனப்பட்டு போறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றுவதற்கு முன்பாக எப்படி நமக்காக அடிக்கப்பட்டாரோ அதே போல் தன் குமாரனை கொடுத்திருக்கிறவர் ஏற்கனவே உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதுதான் அந்தகாரத்தில் இருக்கிற மறைபொலும் ஒளிபடுத்தல் இருக்கிற புதைகளையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிற வெண்கல கதவு எல்லாம் உடைக்கப்படும். அந்த காலத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற பொக்குஷத்தெல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுப்பதற்காக ரெடிமேட்டாக இருக்குது, ரெடியாக இருக்குது. அது இன்னைக்கு வந்து உங்கள் கைக்கு வரும். கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணுவேன், எது செய்வேன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குலைப்பு கொள்ளாதீங்க. உங்களுக்காக தேவன் ரெடிமேட்டாக வச்சிருக்கிறார். அது உங்களுக்கு வந்து சேரும், உங்கள் கைக்கு வரும். இதை என்ன பண்ணால் எதிர்பார்ப்போடு இருங்க, விசுவாசத்தோடு எதிர்ப்பாருங்க. இன்னைக்கு தேவன் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருங்க. அப்படி நம்பிக்கையோடு இருக்கும்போது என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.